ஜெய் சீதாராம், அடியேன் பாதுகாதாசன், விக்னேஸ்வராய நமக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே விஷயத்தை தொடர்ந்து அதே கவனிச்சுக்கிட்டு அதே பார்த்துக்கிட்டு அதே பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தாவும். எப்படி சொல்கிறதுனா, இலக்கை அடையணும் இலக்கை அடையணும்னு அதே ஒரே மூச்சாக இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த இடத்த நம்ம அடைய முடியும். இல்லாட்டி அது மனசு, நம்மள்கிட்ட இவ்வளோதோ தீய குணங்கள் இருக்கும், இவ்வளோதோ கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம பற்றி கவலையே பட தேவையில்லை. இருந்தாலும் இதையும் மீறி நமக்கு பகவானை சிந்திக்கிறதுக்கு, பகவானை வேண்டுறதுக்குன்னு ஒரு அதையும் ஒரு பாட்டாக நமக்கு கொடுத்துருக்காருல. அப்புறம் ஏன் நம்ம அதை நினச்சி கவலைப்படணும், கெட்டதை நினச்சி ஏன் கவலைப்படணும்? நல்லதை கொடுத்துருக்கும் போது நம்ம அதை பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ என்கிட்டே தீய குணங்கள் கொடுத்துருக்கலாம், கெட்ட விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் மீறி இந்த நல்ல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, அப்போ அதை விட நான் பாக்கியசாலி வேறு எதுவும் கிடையாது இல்லை. இவ்வளோதையும் மீறி என்ன ஒரு நல்வழிப்படுத்தி ஏதோ ஒரு பகவான் ஒரு விதையை போட்டு அதுக்குள்ளே என்ன ஒரு ட்ராக்கில் கொண்டு போயிட்டுருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க முன்னோர்கள், யாரோ ஒருத்தவங்க நல்லவங்க ஏதோ ஒரு எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை எங்கேயோ போட்டு வச்சதுனால இப்போ நான் அதை பிடிச்சிக்கிட்டேன். மற்றவங்க செஞ்சதும் என்னை வந்து தாக்க தான் செய்யும், இல்லை நானே முப்பரையில் என்னென்ன செஞ்சுருக்கணும் அதெல்லாம் வந்து என் கூட தான் இருக்குங்க. அதை நான் அனுப்பிச்சு தான் ஆகணும், கர்மாவோ அனுப்பிச்சு தான் ஆகணும். எப்படி சொல்கிறதுனா, கர்மாவுக்கு பயந்துக்கிட்டு நான் அந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறேன், இந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறேன், அந்த கோயிலில் போனால் என்னோடய பிரச்சனை தீர்ந்துக்கிறோம், இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டால் பிரச்சனை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் ஒரு நல்ல செயல். அதாவது இந்த பிறவியில் நீங்கள் இந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்புக்கு செஞ்சு வைக்கிற ஒரு விஷயங்கள், இது வந்து பிற்காலத்தில் தான் பலன்தரும். இப்போ நம்ம விதைச்சா இன்னும் 6 மாதம் கழிச்சு தான், இல்லை 3 மாதம் கழிச்சு தான் சாப்பிட்டாது அரிசி வரும். எனக்கு இப்போ பசிக்கு நான் உடனே விதைச்சி எனக்கு சாப்பாடு இருந்தால் எப்படி வரும்? அப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் கிடையாது. அது முன்னெச்சரிக்கைக்கு இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த பிறவி வரப்போகிற பிறவிகளுக்கு அது நம்ம இப்போயே நான் அந்த இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன ஒன்று, இப்படி சொன்னால் அதை செய்ய மாட்டோம், அதுக்காக இந்த பிரச்சனை தீரணும்னா இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க, யாருக்காச்சும் ஏழை மக்களுக்கு கல்யாணம், ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, கல்யாணம் ஆகாது கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க, நாதி அநாத குழந்தைகளை போய் பாருங்கள், கண் தெரியாதவங்களை போய் உதவி செய்யுங்க, கால் ஊனமுற்றவங்களை போய் உதவி செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலையும் உசுப்பேற்றி நம்ம அந்த தவறான போடி இந்த நம்மளுடைய அந்த டைரெக்ஷனை திருப்பி நல்வழிப்படுத்துறதுக்காக அதெல்லாம் நம்ம சொல்லப்பட்ட இப்போயே விதைச்சி. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அங்கே ஒரு வெண்டைக்காய் வண்ண ஊனி வை, இப்போ இங்கே ஒரு கத்திரிக்காய் வண்ண ஊனி வை, இந்த அங்கே ஒரு பரங்கி கொடையை ஊனி வை, இதெல்லாம் ஊனிச்சா தான் அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த பரங்கி கொட்டை கிடைக்கும். ஏய், அங்கே ஒரு வாழை மரத்தை ஊனி வை, இங்கே ஒரு கொய்யா மரத்தை ஊனி வை, சும்மாவை சாப்பிட முடியும், கொய்யாக்காய் உடனே ஒன்று கொய்யாக்காய் சாப்பிட முடியுமா? இன்றைக்கி இங்கே நட்டு வச்சால் தான் அது இன்னொரு 10 பேருக்கு எனக்கும் பயன்படும், இன்னொரு 10 பேருக்கும் பயன்படும். அப்போ ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சால் தான் ஏதாச்சும் கிடைக்கும். செயலை செய்யாமல் சும்மாவே வந்தால் எப்படி கிடைக்கும்? அதுக்காக தான் இந்த காலத்துலேயே முன்னாடியே நல்லது செஞ்சு வச்சால் தான் அது கிடைக்கும். ராமாயணத்தை எடுத்துங்க, ராமபெருமான் என்ன பண்ணி வச்சுருப்பார்? முன்னாடியே போய் ஒரு நல்லது செஞ்சு வச்சுருப்பார். எந்த கதை உள்ளே போனாலும் நம்ம ராமர் காலத்தை பாதத்தை பிடிச்சிக்கணும். விபீஷணனுக்கு முன்னாடியே உதவி பண்ணி கொடுத்துருன்ட்டாரு, ஓகேவா? அதேமாதிரி எங்கே சேதுகரையிலேயே அவருக்கு இதெல்லாம் கிரீடம்லாம் வச்சு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார் ராமபெருமான். நீ தானே அந்த நாட்டுக்கு மேலே அரசன் அப்படின்ட்டார். ஒன்று, அதேமாதிரி விபீஷணனுக்கு, சுக்கிரவனுக்கு அண்ணனை பரமபுரத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கேயே அவருக்கு நாட்டை திருப்பி கொடுத்துட்டார். ஓ, ராமபெருமான் அடி வைக்கிற இடம்லாம் உடனே மோட்சம்தான், சபரிக்கு மோட்சம். கழுகரசனுக்கு ஜடாயுவுக்கு யாருமே செய்ய முடியாத அளவுக்கு அது ஒரு விலங்காக இருந்தாலும் அதையும் தான் அப்போ தந்தைக்கு நிகராக அதுக்கு ஈமச்சடங்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே அட்வான்ஸாகவே ராமபெருமான் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸாகவே செஞ்சு வச்சுருப்பார். அட்வான்ஸை செஞ்சால் தானே அடுத்து அட்வான்ஸை செஞ்சோன்னே இப்போ பலனை பாருங்கள், விபீஷணனுக்கு செஞ்சார், விபீஷண கூட இருந்து ராமருக்கு எல்லா கைங்கரும் பண்ணார். அதேமாதிரி இவருக்கு வாலி தம்பிக்கு செஞ்சார், அவருக்கு அங்கேயே உடனே அவருக்கு வானரங்கள்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தார்.
அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று நல்ல விஷயங்களை செய்யும்போது அது பல மடங்கு நமக்கு பலன் வரும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரும், அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது இந்த பிறவியில் கிடை, சில பேருக்கு இந்த பிறவியிலே கிடைக்காது. அது இந்த பிறவி ஒரு விஷயம் செஞ்சால் அது உடனேலாம் கிடைக்காது. அது ஒரு பிறவியில் செஞ்சு வச்சது நம்ம உடம்பு நமக்கு வந்து வேலை செய்யும். ஆனால் நமக்கு என்ன நினைப்போம், இந்த கோயிலுக்கு போனோன்னே எனக்கு அது நல்லது நடந்தாச்சுட்டியா, எனக்கு நல்லது காமிட்டியா, நான் ஊகன் ஆகிட்டேன் அப்படிங்குவாங்க. அது ஒரு பொய்யான ஒரு தகவல். முன்னாடியே நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம். அந்த நல்ல விஷயங்கள் செஞ்சது நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது அது நமக்கு நடக்கிற அந்த டைமும் அந்த கோயிலுக்கு போகிற டைமும் ஒன்று சேரும். அப்படி ஒன்று சேரும்போது நம்மளுடைய மனநிலம் என்னாகும், அந்த கோயிலுக்கு போனோன்னா இங்கே நல்லது நடந்துட்டு அப்படின்னு கொஞ்சம் உற்சாகம் வந்துடும். அப்போ உற்சாகம் வரும்போது இன்னும் மேலும் நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த கோயிலுக்கு போய் ஒன்றுமே நல்ல நிறையா நான் ஏன் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு போகாமல் அந்த ஒரு கோயிலை ஒரு சாக்காக வச்சு நம்ம அங்கே போகும்போது காக்கா உட்கார பணம் போல விழுவ கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அங்கே போகும்போது அந்த அவங்களுக்கும் நல்ல நேரம் இருந்து அது பேர் வாங்கி தரணும், இவருக்கும் அங்கே போய் நல்லது நடக்கணும். இப்போ அங்கே ஒன்று சேரும்போது என்னாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது. அப்படி நிகழ்ச்சி நடக்கும்போது என்னாவது அப்படியே ஸ்ப்ரிட் ஆகுது, ஏன் அங்கே போனேன் எனக்கு நல்லா ஆகிட்டியா, அங்கே போனேன் நல்லா ஆகிட்டான்னு எல்லாம் அங்கே சொன்னோன்னா எல்லாம் படம் எடுத்து எல்லா மக்களும் அங்கே போடும். ஆக நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன், ஒரு மூணு சீடர்கள் வந்து கங்கைக்கு, இது வந்து அந்த கதை வந்து தப்பான இது அனுபவம், ஆனால் எல்லா செயலுக்கும் ஒரு இது இருக்குது. இருந்தாலும் அந்த கதையில் ஒரு நல்ல கருத்து இருக்கு. அந்த முனிவர் சொல்லுவார், முனிவர்களோட சீடர்கள்லாம் நாங்கள் இது மாதிரி காசிக்கு இங்கே எல்லாம் போகிறோம், புண்ணிய தண்ணியில் நீராட போகிறோம், நீங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு நிறைய இங்கே வேலைகள்லாம் இருக்குது. என்ன வேலை, இன்னும் நிறைய மரக்கன்னெல்லாம் நடணும், இன்னும் அந்த மரக்கன்னையெல்லாம் நட்டு அதை வளர்த்து அதுலேயெல்லாம் ராமநாமம் எழுதணும், ராமநாமம் எழுதி இந்த காடு முழுக்க இந்த காடு முழுக்க ராமநாமத்தை ஜபிக்க விடணும், விலங்குகள் காதிலையெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் ராமநாமம் சொல்ல 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 அந்த விலங்குகள்லாம் கேட்கணும், ஏன்னா அடுத்தடுத்து அது பிறவி எடுக்கும், நல்ல பிறவிகள் இது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதனால் அது சொல்லணும். நிறைய பழங்கள்லாம் விழுவும்போது அதுக்கு கிளி குருவி இதெல்லாம் கொத்தி சாப்பிடும், அந்த மரத்துக்கிட்டையெல்லாம் போய் டெய்லி இன்னும் ராம 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 நான் சொல்லணும், அப்படி ராம ராமன்னு சொல்லும்போது அந்த மரம் கேட்டு கேட்டு அந்த பழம்லாம் ராம மந்திரத்தோடு இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்ற அந்த கிருவி குருவி அங்கிட்டு வர்ற மலைவாழ் மக்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த ராம மந்திரம் அவங்க உடம்புக்குள்ளே போய் சாரமாகி அவங்களுக்கு நல்ல பிறகு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய நம்ம நிறைய கிணறெல்லாம் தோண்டி தண்ணி எடுத்து வர்ற ஜீவராசிக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு நிறைய நல்ல வேலைகள் இருக்குது, அதனால் இதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது, நீங்கள் வேணால் போய் கங்கையில் இதெல்லாம் போய் நீராடிட்டு வாங்க அப்படின்னா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கோம். சரி நான் உன்னே ஒன்று சொல்கிறேன், இங்கே ஒரு பாகக்காய் அங்கே செடியில் காய்ச்சிருக்கு, அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த கங்கையில் மூழ்கி எடுத்துகிட்டு வாங்க, அது ஒரு புனித அடைஞ்சதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அந்த பாகக்காயை எடுத்துகிட்டு போய் அவங்களும் அந்த சிசியருக்கு போய் அங்கே இதை புனித நீராடிட்டு அந்த கங்கை காய் மூணு சரஸ்வதியில் எல்லாம் நீராட்டி அந்த பாகக்காயை நினச்சி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அங்கேருந்து வந்தோடனே அந்த குரு அந்த சிசியெல்லாம் நான் குருகிட்ட கொடுக்குறேன், ஐயா நீங்கள் போய் தந்த மாதிரி நான் கொண்டாந்து கொடுத்துட்டு வந்தேன். அப்போ சொல்கிறார் அவர், அந்த பெரியர், அதை கொஞ்சம் கடிச்சு பாருங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. உடனே அவங்கெல்லாம் கடிச்சு பார்க்குறாங்க, கடிச்சு பார்த்தோன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கசக்குது அப்படின்னு, இல்லை புனிதையெல்லாம் நீராடி அதிலெல்லாம் போய் நினச்சி எடுத்துகிட்டு வந்தீங்களே அதோடய குணம் மாறுனுச்சா அப்படிங்கிறாரு, இல்லை மாறலை அப்படிங்கிறாரு. சரி அதை கொண்டாங்க அப்படிங்கிறாரு. டக்குனு அந்த பாகை கொண்டு வந்தோம், நேராக வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் மலை அரிஞ்சு அதை சட்டியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் காரம் போட்டு நல்லா வறுத்து வறு 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 வறுன்னு வறுக்கிறார், வறு வறுன்னு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து பொன் முருவலாக எடுத்துட்டார், பொன் முருவலாக எடுத்துகிட்டு வெளியில் கொடுத்து இப்போ அதை சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. சாப்பிட்டோன்னே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறார், இவ்வளோ நதியில் குளிச்சு இவ்வளோ பண்ணி அது அதோடய தன்மை போல, ஆனால் இங்கே கொண்டாந்து நான் சட்டியில் போட்டு வறுத்தோன்னா அது குணம் மாறி போயிட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு இனிமையாக இருக்குது, இது எப்படி அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் உள்ளே போய் மெனக்கிட்டு அதை பங்குடு பண்ணி அதை என்னென்ன செய்யணுமோ எதோ ஒரு சேர்க்கணுமோ போட்டு நல்லா வருவருன்னு வருத்திய அதனால் அதாயிட்டுங்க. அப்போ நம்ம மனசு பதப்படணும்னா மனசை முதல்ல நம்மளை வறு வறு வறுன்னு வறுக்கணும். ஒரே நாளெல்லாம் நம்மளால் சிறந்த மனிதனாக ஆயிரம் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பகவானை நேசித்து பகவானை சிந்தித்து பகவானை பற்றி பேசி பகவானை பற்றி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம்னு சொல்லி நமக்குள்ளேயே நல்ல விஷயங்களை உள்ளே போட்டு போட்டு எப்படி மிளகாய் தூள் போடுறோம் உப்பு போடுறோம் அதுக்கு அடுப்பில் போட்டு வரு வரு வருன்னு வருத்தம் வருத்தம்னா அதோடய குணம் மாறிவிடுது. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நமக்குள்ளே உள்ளே அங்கே வந்து ரெண்டு நல்ல விஷயம் கிடைக்குமா இங்கே ரெண்டு நல்ல விஷயம் கிடைக்குமா எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா கொலாபரேஷன் போட்டு நல்லா வரு 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 வருன்னு வறுக்கணும், ராமா 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 ராமான்னு வறுக்கணும். வறுக்கணும்னா எப்படி, உள்ளே போகிற உணவை கம்மி பண்ணி ஆத்மாவோட ஜீயை அதிகரிக்கணும்,
அதிகரிக்க அதிகரிக்க இந்த பஞ்சபூதங்கள் உள்ளே இருக்க எல்லா சக்கரமும் வேலை செய்யும். வேலை செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குணங்கள் மாறும். உள்ளே இருக்கிற அணுக்களில் ரெண்டு விதமான அணுக்கள் இருக்குது. ஒன்று சாஃப்டானது, எவ்வளவு அடி கொடுத்தாலும் தாங்கக்கூடிய ஒரு அணு. ஒன்று நல்ல வீரியமானது, அதால் சாப்பிடாமல் கிடக்க முடியாது. எப்படி சொல்கிறதுனா நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேர் இருக்காங்கங்களேன். இந்த நல்லவனுக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் பொறுத்துக்குவான், தாங்கிக்குவான், அவனால் எவ்வளோ வேணாலும் பட்டினியாக எடுக்க முடியும், உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி அணுக்கள் நம்ம உடம்பு உள்ள ஒன்று இருக்குது. இன்னொரு அணுக்கள் இருக்குது, அந்த அணுக்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தால் அந்த அணுக்கள்லாம் செத்து போயிடும். அந்த மாதிரி உடம்புல நம்ம உடம்புல தீய குணத்தை உருவாக்கக்கூடிய அந்த அணுக்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. நம்ம அதிகமாக தீய வழியில் போகிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த அணுக்கள் தான் காரணம். இப்போ நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம், திடீர்னு நம்மள்கிட்ட உள்ள கெட்ட குணத்தை நம்மளால் மாற்றிக்கவும் முடியாது, நம்மள்கிட்ட உள்ள அந்த தீய பழக்கத்தை போக்கவும் முடியாது. ஏன்னா அந்த அணுக்கள் ஊக்குவிக்கும், இந்த அணுக்கள் வந்து சொல்லி சொல்லி பார்க்கும், ஏ அதை செய்யாடா, இதில் போனால் நீ அழிஞ்சு போயிடுவோடா, வீணாக போயிடுவோடா அப்படின்னு இந்த அணுக்கள் வந்து தூண்டி விடும். தூண்டி விட்டு நம்ம என்ன அலைகள்லாம் அதே மாதிரி பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஆப்போசைட்டாக இருக்கிற அணுகள் வந்து நல்ல வீரியமாக இருந்து நான் இதுதான் செய்வேன், இந்த தீய வழக்கம் தான் செய்வேன், குடிக்க போவேன், சிகரெட் அடிப்பேன், மற்ற மாதிரி சமாத எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணி நான் என்னையே அழிச்சிக்கோம் அப்படின்னு தூண்டி விட்டு இந்த சுக வாழ்க்கையே போவோம். இந்த அணுக்கள் வந்து பகவானை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த அணுக்கள் தன்னை நல்லா சாப்பிட்றது, நல்லா ஜக்கு ஜிக்குன்னு வச்சுக்கிறது, நல்லா ரசனையாக இருக்கிறது, இந்த மாதிரி லைனில் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த சாப்பாட்டை கட் பண்ணிட்டோம்னா ரெண்டு நாள் பட்னியாக கிடந்தீங்கன்னா சுத்தமாக அந்த அணுக்கெல்லாம் செத்துக்கும். ஒரு 12 மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் மேலே ஒரு பட்னியாக கிடந்தோம்னா அந்த அணுக்கெல்லாம் செத்துக்கும். செத்து போனோன்னா இந்த அணுக்களுடைய இது அதிகமாக இருக்கும், வீரியம் அதிகமாக இருக்கும், இது சாவாது. அப்போ செத்து போனதுக்கப்புறம் நம்ம துவாரம் வழியெல்லாம் அந்த அணுக்கெல்லாம் வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் மனசன் வந்து ரிலாக்ஸ் நேர்கோட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி தான் அந்த காலத்திலாம் சஷ்டி விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் ஒன்று இருந்தாலே போதும். நான் நினச்சி ஒவ்வொரு ஏகாதசியாச்சும் விரதம் இருந்துருவோன்னு பார்க்குறேன், அது என்னை விடப்பட்டது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்த அளவுக்கு நல்ல அணுக்களுடைய தாக்கங்கள் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், அதை செயல்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரமாக வந்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கலாம், ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி எப்படியாச்சும் பிடிச்சி வந்துடணும். முடியாதெல்லாம் இல்லை, ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். இப்போ நான் ஒரு வாட்டி இருந்து பார்த்தேன், ஒரு 10 மணி வரைக்கும் என்னால் தாங்க முடியலை. ஏப்பா என்னால் முடியாதுரா அப்படின்ட்டு சாப்பிடுவோன்ட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலை வந்துட்டு அப்படியே வேலை செஞ்சு, ஏன்னா காலையில் நான் மெடிக்கல் போவேன், காலையிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 1 நிமிஷம் உட்கார முடியாது, உட்காரது வெளியே கிடையாது, ரன்னிங்லேயே இருக்கணும். ரன்னிங்லேயே இருக்கும்போது எப்படி சாப்பிடாமல் வேலை செய்ய முடியாது என்னால். அப்புறம் நான் நினச்சேன் இதெல்லாம் சும்மா இருக்கிற ஆளுங்க தான் அந்த விரதத்தெல்லாம் இருக்கலாம், நம்மளால் இருக்க முடியாது, வேண்டாம்டா பண்ணுறங்கா, நீ பார்த்து வேறு ஏதாச்சும் வழியை கட்டி நான் நல்லபடியாக அழைச்சிக்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அந்த 10 மணியை தாண்டணும்னா அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கவே இல்லை. இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரகசியம் எப்படின்னா, அந்த 10 மணியை தாண்டினதுக்கப்புறம் 10 மணிக்குள்ளே என்னை போட்டு வாட்டினுச்சில அந்த ரகசியம், அந்த பசி, அந்த 10 மணிக்கு மேலே எனக்கு பசிக்கவே இல்லை. அதே மாதிரி அடுத்த ஒரு கட்டம் ஒரு பசி சாப்பிட்ற அந்த டைம் வரும்போது ஒரு அமுக்கம் இருக்கும், அதையும் மீறிட்டோம்னா அதுக்கப்புறம் பசிக்காது. இந்த மாதிரி தான் நம்ம தீய விஷயங்கள்லேருந்து வெளியில் வரும்போது ஆரம்பத்தில் ஒரு அமுக்கம் அமுக்கிற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் தாண்டி கஷ்டப்பட்டு பல்லு கடிச்சிட்டு இருந்துட்டோம்னா அது நம்மளை விட்டும் அடுத்த நல்ல இதெல்லாம் பீடிச்சுக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அந்த முனிவர் என்ன பண்ணியிருந்துருக்கிறாரு, இந்த சிசபுலையில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யணும், நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் படையெடுத்து போகும்போது அடி எடுத்து வைக்கும்போது உங்களை அது ஆட்டோமேட்டிக்காக நல்லது சூழ்ந்துக்கும். நல்லது சூழ்ந்துக்கிட்டதுக்கப்புறம் கெட்டது உங்களை சூழ்கிறதுக்கு வேலையே இல்லை, உங்கள் குணங்கள் மாறாமல் வைக்கும், எண்ணங்கள் மாறாததுக்கு நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல தூய்மையான எண்ணம் வரும், நல்ல சிந்தனைகள் பிறக்கும், பகவானை நேசிக்கிற அந்த அன்பு வரும், அடுத்தவங்களை யாரையும் துன்புறுத்தணும்னு ஆசை வராது, அடுத்தவங்களை குறை சொல்லணும்னு ஆசை வராது, அடுத்தவங்க எது செஞ்சாலும் அதில் என்ன நல்லது இருக்குது, அவங்க எவ்வளவு நமக்கு கெடுதலே பண்ணாலும் அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு தான் நம்மளை பார்க்குறதுக்கு மனசு தோண வைக்கும், நல்ல வழியில் போய்த்தோம்னா. ஆனால் நல்ல வழியில் போகாமல் ஆப்போனேட்டாக போகணும்னா அவங்க என்ன சொன்னாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஒரு சிந்தல் போயிட்டே இருக்கும். ஆனால் எதையுமே குறை சொல்லாமல் எவ்வளோ நம்மளை துன்புறுத்தினாலும் நம்மள்கிட்ட தீயதை பேசணும், அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை யோசிக்க வைக்கும். இதுதான் நமக்குள்ளே நல்லது வந்துட்டுனா, இறைவனை வந்துட்டாருனா இப்படி தான் நம்மளை பார்க்க வைக்கும். அப்போ நல்லது வரணும்னா நம்ம தான் முயற்சி கொஞ்சம் எடுக்கணும். அந்த மாதிரி அந்த முனிவை சொல்லி கொடுக்குறாரு, முதல்ல உங்களை நீ மாற்றிக்கிட்டு டைரெக்ஷனை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி சொல்லி அந்த முனிவர் கதை அதோட இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அந்த மெசேஜ் கதை.
இந்த மாதிரி குணங்களை பதப்படுத்தணும்னா நம்மளை சீரமைச்சிக்கிறதுக்கு எதாவது வழி, வேறு வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தான் சின்னதாக இது ஆச்சாரியெல்லாம் சொல்லி கொடுத்தது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பட்னி இருக்க கற்றுக்கணும். நைட்டு எப்படி சொல்கிறதுன்னா, வழியே இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு 4 மணிக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாங்க. நைட்டு சாப்பிடக்கூடாது. இறைவனை கடுமையாக நம்ம பகவானோடைய பாதை இருக்க பிடிச்சிக்கணும், சுத்தமாக நம்மகிட்ட உள்ள கெட்ட விஷயங்களை எல்லாம் வெளில போகணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், இல்லை ஒரு வேளைக்கு ஒரு குடி தான் சாப்பிடணும். இறைவனை மட்டும் அடையிறது குறியாக இருந்தாங்க, அந்த இல்லறத்துலலாம் இல்லை, நான் சன்னியாசியாக வாழ்கிறேன் அப்படின்னாங்கன்னா ஒரு குடி தான் சாப்பிடணும். ஒரு அதுவும் பசி எடுக்கும்போது தான் சாப்பிடணும். அதையும் ஒருத்தங்கள்ட்டேருந்து யாஜகம் எடுத்து தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சன்னியாசிங்களுடைய வாழ்க்கைலாம் எல்லாருக்கும் சன்னியாசி வாழ்க்கை கிடச்சிடாது. 100,000 ஒருத்தங்களுக்கு கிடைக்கும், 1,00,000 ஒருத்தங்களுக்கு கிடைக்க மாட்டோம். சன்னியாசினா எல்லாரும் சன்னியாசி கிடையாது. சன்னியாசிங்க ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, அவங்க யாஜகம் எடுத்து தான் சாப்பிடுவாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லி அந்த இதை வாங்கி அதை பகவானுடைய அமிர்தமாக வாங்கி சாப்பிடுவாங்க. யார் கூடயும் பேச மாட்டாங்க, யார் கூடயும் ஒட்ட மாட்டாங்க. எல்லாம் இப்போ இருக்கிற சன்னியாசிங்கள்லாம் அதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ உள்ள சன்னியாசிகள் அது வேறு. அதாவது குடும்பத்தை பாரம் தாங்க முடியாமல், பிக்கல் புடுங்கள் தாங்க முடியாமல் போகிறது வேறு, சன்னியாசி கிடையாது. சன்னியாசிங்கிறது எப்படின்னா அதுவாக ரிலீஃப் பண்ணி விடணும், இறைவனாக பார்த்து அமைச்சு விடணும். நம்ம எவ்வளோ தான் குடும்பத்துள்ளே போனாலும் அதுலேருந்து விலக்கி கொண்டுட்டு போய் நீ இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும், கொண்டுட்டே ஒரு கட்டத்தில் கொண்டு போய் ஆக்கி விட்ருவேன். அந்த மாதிரி போனது தான் உண்மையான பகவானாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது, அது உண்மையான சங்கி. அது ஒரு பிறவிலாம் கிடைக்காது, அது பல பிறவி எடுத்து தான் அது கிடைக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி நான் ராம பெருமானுடைய இதில் வந்து ராம பக்தி அதை பார்க்குறதுக்காக தான் முக்கியமானது. சத்துர்கனை பற்றி பார்க்க போகிறோம். கதை எங்கேயோ போய் எங்கேயோ குத்து வைக்கலாம். அதுதான் நம்ம எங்கேயோ போகிறத அப்படியே தசமாதிரி போயிடுவோம். அந்த ராம பக்தியில் வந்து சத்துருக்கோணனுக்கு ரொம்ப இது. சத்துருக்கோணனை பற்றி பேசணும்னா அதுக்கு வார்த்தையே கிடையாது. சத்ருக்கணன் அப்படின்னா சத்ரு அப்படின்னா யார் சத்ருன்னா, ராமபக்தியே அவனுக்கு சத்ரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த கதையில் நான் நிறையா படித்தது படிக்கிறதில்ல கேள்விப்பட்டு விட்டது. எப்படின்னா ராம பெருமானை பார்க்க மாட்டாராம், நேருக்கு நேராக பார்க்க மாட்டாராம். ஏன்னா பரதன் மேலே உள்ள பக்தி குறைஞ்சி போயிருங்கிறதுக்காரு. பரதன் யார்? ராமபெருமானுடைய உண்மையான பக்தன். அண்ணா சொல்லுக்கு மீதி எதுவுமே கிடையாது. ராமர் தான் உலகமே பரதனுக்கு. அப்படிப்பட்ட ராமர் பக்தனான பரதனுக்கு பக்தன் யாருன்னா சத்ருகணன். அதாவது ராமபெருமானை நேருக்கு நேர் அந்த முகத்தை பார்க்கவே மாட்டான். ஏன்னா அந்த அழகில் என்னோடய பக்தி தசை திரும்பிடுமோ அப்படின்னு இவரை மேலே முழுமையான பக்தி வச்சுருக்கிறாரு. இதுக்கு பேர் பத்தினி விரதம்னு பேர். பத்தினி விரதம் அப்படின்னா, நான் கல்யாணம் நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கி, நான் கல்யாணம் ஆகலை, சப்போஸ் நான் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃபு இருக்கிறாங்க அப்படின்னா, என் ஒய்ஃபு நான் ஒய்ஃபோட போகும்போது இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது என் மனசு சஞ்சலப்படுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் டக்குன்னு நான் கீழே புரிஞ்சுக்குவேன், இல்லை வேறு எங்கேயாச்சும் தசை திருப்பேன் என்னோடய மன. ஏன்னா அங்கே நம்மளோட பார்வை போனால் தவறாக நினைக்க சொல்லும், அதே நினப்பு வரும், இடம் மாறும், எண்ணங்கள் இடம் மாறும். அது இருக்கக்கூடாது. நம்ம ஒய்ஃபு மட்டும்தான் நான் ஏகபக்தினவர் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நான் வைரக்கியாமல் இருக்கிறேன். அப்போ என் ஒய்ஃபோட இது தசை திருப்பூடாதுன்னா என்னோடய கான்செப்டை வந்து நான் திருப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ராமபெருமானை பார்க்கும்போதெல்லாம் ராமபெருமானை வந்து முகம் கொடுத்தே பார்க்கவே மாட்டாராம். கேளுங்க முடியாது, சொல்லுங்கன்னா சரிண்ணா, பார்க்குறேன்னா சரிண்ணா இப்படின்னு சொல்லி ராமபெருமான முகத்தை அதிகமாக கவரேஜ் பண்ணாத ஒரே ஆள் யாருன்னா சத்ருகன் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகு ராமபெருமானுடைய முகம். அந்த ராம இன்னும் சொல்ல போனால் நம்ம வடூர் ராமபெருமானை பார்த்துட்டா இந்த லோகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ராமரை எங்கேயும் போகுது, அயோத்தி போதும் இல்லை, எங்கேயுமே போதும். வடூர் ராமரை ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டேன்னா ராமபெருமானே நேராக அவங்க கூட வர்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு அழகான முகம், அதுக்காகவே அந்த இதை அவாய்ட் பண்ணிடுவார். அது
அதே மாதிரி ராமானுஜ பெருமான் என்ன பண்ணுவார்னா, ராமானுஜருடைய பக்தர் கூரத்தாலும் என்ன பண்ணுவார்னா, பெருமாளை போய் சேவிச்சா பெருமாளுடைய முகத்தில் பார்த்து லவ் அங்கே போயிருமோ அப்படின்னு ஆசை அங்கே போயிருவோன்ட்டு பெருமாளுக்கு கோயில்கிட்ட வரும்போது, பெருமாளுக்கிட்ட வரும்போது இப்படி திரும்பிக்கிட்டு போயிடுவாராம் ஆச்சாரியார் பார்க்குறது. ஏன்னா ராமானுஜர் மேலே அவ்வளோ ஒரு பக்தி கூரத்தாலும். அப்போனா எவ்வளோ ஒரு பாருங்க, நம்ம அதான் அதுக்கு எப்படி சொல்கிறதுனா, சில நான் சிவனடியார்கள்லாம் பார்த்துருக்கேன். அந்த சிவனடியார்கள் சிவன கோவிலில் போய் சுற்றி வருவாங்க. சுற்றி வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த பின்னாடி வந்து விஷ்ணு இருப்பார் சிவன்கோவிலில். அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவனடியார் இங்கே இருக்கிறாரு, மிகப்பெரிய சிவனடியார் அவர். அந்த சிவன்கோவிலை சுற்றி அப்படி வருவார், அதுக்கிட்ட மட்டும் இப்படி திரும்பிட்டு போவார். எனக்கு சிரிப்பாக இருக்கும். அப்போ என்னென்னா, அவர் சிவன் மேலே அவ்வளோ ஒரு அபரிஜமான லவ் அவருக்கு, இடம் மாறி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி வேலை பண்ணுறது. அந்த மாதிரி தான் லவ் அதிகமாகிட்டுனா அடுத்தவங்களுடைய இதை வெட்டி விட்ருவாங்க, யார் மேலேயும் தசை திருப்பூடாது. அந்த மாதிரி சத்ருவனுக்கு மிஞ்சின அந்த உலகத்தில் பக்தன் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆழ்வானுக்கெல்லாம் ஆழ்வான், அடியாருக்கு அடியார். அதாவது அடியாருக்கு அடியார் அப்படின்னா யார், சத்ருகன் தான். ராமபெருமானோட பக்தன் யார், பரதன். பரதனுடைய பரதனுக்கு பக்தன் வந்து ஆச்சாரிய அந்தஸ்தை வச்சு தன்னை குருவாகவே ஏற்றுக்கிட்டு எல்லாமே சர்ப்பணம் பண்ணது சத்ருகன். அதனால தான் சத்ருகனுக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம், அது யாருக்குமே தெரியாது. நம்ம இன்னும் சத்ருகனை ஒன்றுமே தெரியலை, சத்ருகன் ராமாயணத்தில் பெரிய ஒரு இதே இல்லை, சத்ருகனுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் தெரியாது. நம்மெல்லாம் கடைதேறதுக்கு வழியை வகுத்து வச்சவரே இந்த சத்ருகன் தான். ஈஸியாக பெருமாளை அடையிறதுக்கான வழி வேறு எதுவுமே கிடையாது. சத்ருகனை பின்பற்றினா ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆச்சாரியனுடைய காலை பிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அதனால் நம்ம சத்ருகனுடைய பாதத்தை இருக்க முடிச்சுக்கிட்டோமா, ஈஸியாக ராமர்கிட்ட நம்மளை அழைச்சி கொண்டு போய் சேர்த்துருவார். ஜெய் சீதாராம். நாளைக்கு வேறு ஒரு கதையை ஒரு பார்ப்போம்.